எட்டாம் வகுப்பு முதல் பருவம் இயல் ஒன்று கற்கண்டு எழுத்துக்களின் பிறப்பு. மாணவர்களே, எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? சொற்பூங்காவில் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழிகள் அப்படிங்கிறத பற்றி படிச்சிங்களா? என்னென்ன படிச்சிங்க அதில்? தமிழ் மொழி செந்தமிழாகவும் உயிரோட்ட மொழியாகவும் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம படித்தோமா? நெட்டெழுத்துக்கள் ஏழும் குற்றெழுத்துக்கள் ஐந்தும் மொழி நிறைவு இலவே அப்படிங்கிறத பற்றி படித்தோமா? அடுத்தது ஓரெழுத்து ஒரு மொழியில் என்னென்ன பொதுவான பெயர்கள் இருக்குது அப்படிங்கிறத படித்தோமா? அடுத்தது எழுத்துக்களின் பிறப்பு அப்படிங்கிற பற்றி நம்ம படிக்க போகிறோம். எல்லோரும் படிப்போமா? எழுத்துக்களின் பிறப்பு அப்படின்னா என்னது? உயிரின் முயற்சியால் உடலின் உள்ளிருந்து எழும் காற்றானது உறுப்புகளின் முயற்சியினால் வேறு வேறு ஒளிகளாக தோன்றுது. இதை தான் எழுத்துக்களின் பிறப்பு அப்படின்னு சொல்லுவோம். அந்த தலைப்புக்கு கீழே உள்ள வரிகளை படிப்போமா? அ உ க ப ஆகிய எழுத்துக்களை ஒலித்து பாருங்கள். வாயை திறந்து ஒலித்தாலே அ என்னும் எழுத்து ஒலிக்கிறது. உ என்னும் எழுத்தை ஒலிக்கும் போது இதழ்கள் குவிகின்றன. நாக்கின் முதற்பகுதி மேலன்னத்தில் ஒட்டும்போது க என்னும் எழுத்து பிறக்கிறது. ப என்னும் எழுத்து இதழ்கள் இரண்டும் ஒட்டுவதால் பிறக்கிறது. இவ்வாறு ஒவ்வொரு எழுத்துக்கும் பிறப்புக்கும் இடமும் பிறக்கும் முயற்சியும் வெவ்வேறாக உள்ளன. அதாவது இந்த நாலு எழுத்தையும் சொல்லி பாருங்களே, ஆ எப்படி ஒலிக்கும்னு பாருங்கள். வாயை திறந்தாதான் ஆ அப்படிங்கிற எழுத்து நம்ம சொல்ல முடியும். இரண்டு உதடுகளையும் சேர்த்து வைக்கும்போது தான் ஊ என்கிற எழுத்து உருவாகுது. நம்ம வாயில் மேல் பகுதி அன்னத்தோட மேல் பகுதியில் நாக்கு ஒட்டும்போது தான் கா என்கிற எழுத்து உருவாகுது. நம்மளோட இரண்டு உதடுகள் ஒட்டுவதால் பா என்கிற எழுத்து பிறக்கிறது. பிறப்பு. உயிரின் முயற்சியால் உடலின் உள்ளிருந்து எழும் காற்றானது மார்பு, தலை, கழுத்து, மூக்கு ஆகிய நான்கு இடங்களுள் ஒன்றில் பொருந்தி இதழ், நாக்கு, பல், மேல்வாய் ஆகிய உறுப்புகளின் முயற்சியினால் வேறு வேறு ஒளிகளாக தோன்றுகின்றன. இதனையே எழுத்துக்களின் பிறப்பு என்பர். எழுத்துக்களின் பிறப்பினை இடப்பிறப்பு, முயற்சி பிறப்பு என இரண்டு வகையாக பிரிப்பர். அதாவது மார்பு, தலை, கழுத்து, மூக்கு ஆகிய இடத்துல ஏதாவது ஒன்றில் பொருந்தி இதழ், நாக்கு, பல், மேல்வாய் ஆகிய உறுப்புகளின் முயற்சியால் வேறு வேறு ஒளிகளாக உருவாகுது, தோன்றுது. இதை தான் எழுத்துக்களின் பிறப்பு அப்படின்னு சொல்லுவோம். இந்த எழுத்துக்களின் பிறப்பை ரெண்டு வகையாக பிரிச்சிருக்காங்க, இடப்பிறப்பு, முயற்சி பிறப்பு. எழுத்துக்களின் இடப்பிறப்பு. உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. உயிரெழுத்துக்கள்னா அந்த வரிசையை தான் உயிரெழுத்துக்கள் வரிசை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உயிரெழுத்துக்கள் எத்தனை இருக்குது? பனிரெண்டு இருக்குது. அந்த பனிரெண்டு எழுத்துக்களும் கழுத்தோட இடது பக்கமாக பிறக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வல்லின மெய்யெழுத்துக்கள் ஆறும் மார்பை இடமாக கொண்டு பிறக்கின்றன. அதாவது வல்லின மெய்யெழுத்துக்கள் அப்படின்னா இக், இச், இட், இத், இப், இர், இதெல்லாம் மார்பை இடமாக கொண்டு நம் உருவாகுது, எழுத்துக்கள் பிறக்குது. மெல்லின மெய்யெழுத்துக்கள் ஆறும் மூக்கை இடமாக கொண்டு பிறக்கின்றன. மெல்லின மெய்யெழுத்துக்கள் அப்படின்னா என்ன எழுத்துக்கள்னு பார்ப்போமா? இங், இங், இன், இன், இம், இன், இதெல்லாம் மூக்கை இடமாக கொண்டு பிறக்குது இந்த எழுத்துக்கள்லாம். இடையின மெய்யெழுத்துக்கள் ஆறும் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. இடையின மெய்யெழுத்துக்கள் அப்படின்னா என்னது? இ, இர், இல், யு, இல், இல், இதெல்லாம் இடையின மெய்யெழுத்துக்கள் கழுத்தை இடமாக கொண்டு இந்த எழுத்துக்கள்லாம் பிறக்குது. ஆயுத எழுத்து தலையை இடமாக கொண்டு பிறக்கிறது. ஆயுத எழுத்து அப்படிங்கிறது இந்த மூணு புள்ளி வந்து தலை இடமாக கொண்டு பிறக்குது. எழுத்துக்களின் முயற்சி பிறப்பு. உயிரெழுத்துக்களை எப்படி நம்ம வாயால் சொல்கிறோம், உச்சரிக்கிறோம், அதை பற்றி நம்ம படிக்க போகிறோம். ஆகிய இரண்டும் வாய் திருத்தல் ஆகிய முயற்சியால் பிறக்கின்றன. ஆகிய ரெண்டு எழுத்தும் வாயை திறந்தாதான் அந்த எழுத்துக்கள்லாம் பிறக்குது. இ, ஏ, ஏ, ஐ ஆகிய ஐந்தும் வாய் திறக்கும் முயற்சியுடன் நாக்கின் அடி ஓரமானது மேல்வாய்ப்பல்லை பொருந்தும் முயற்சியால் பிறக்கின்றன. இந்த ஐந்து எழுத்துக்களும்
நாக்கின் ஓரமாக அடிப்பகுதியில் மேல் பல்லை பொருந்த முயற்சியால் பிறக்குது. இதை சொல்லி பாருங்க நீங்களே. ஊ ஆகிய ஐந்தும் வாய் திறக்கும் முயற்சியுடன் இதழ்களை குவிப்பதால் பிறக்கின்றன. அடுத்த ஐந்து எழுத்துக்களும் வாயை திறக்கும் முயற்சியுடன் இந்த இரண்டு உதடுகளையும் குவிப்பதால் பிறக்குது. அடுத்தது பக்கம் 18 எடுங்க. மெய்யெழுத்துக்கள் எப்படி பிறக்குது அப்படிங்கிற பற்றி நம்ம படிக்க போகிறோம். மெய்யெழுத்துக்கள் ஓமா, இக் இங் ஆகிய இரு மெய்களும் நாவின் முதற் பகுதி அன்னத்தின் அடிப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கின்றன. அந்த இக் இங் ஆகிய ரெண்டு மெய்களும் நாவினோட முதல் பகுதியை, அதாவது அன்னத்தின் அடிப்பகுதியை பொருந்துவதால் பிறக்குது. இச் இஞ்ச் ஆகிய இரு மெய்களும் நாவின் இடைப்பகுதி நடு அன்னத்தின் இடைப்பகுதியை பொருந்துவதால் பிறக்குது. இந்த இச் இஞ்ச் ரெண்டு மெய்யெழுத்துக்களும் நாக்கோட இடைப்பகுதியில் நடு அன்னத்தோட இடைப்பகுதியில் பொருந்துவதால் பிறக்குது. இந்த இச் இஞ்ச சொல்லி பாருங்க எங்கனை பிறக்குதுன்னு பாருங்க. இட் இன் ஆகிய இருமைகளும் நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கிறது. இந்த இட் இன் ரெண்டு மெய்யெழுத்துக்களும் நாவினோட நுனி பகுதி நடு அன்னத்தோட நுனியை பொருந்துவதால் பிறக்குது. இத் இன் ஆகிய இருமைகளும் மேல்வாய்ப்பள்ளியின் அடியை நாக்கின் நுனி பொருந்துவதால் பிறக்கின்றன. அதாவது இத் இந்த ஆகிய ரெண்டு மெய்யெழுத்துக்களும் மேல்வாய்ப்பள்ளியின் அடியினாக்கின் நுனி பொருந்துவதால் பிறக்குது. இத் இந்த சொல்லி பாருங்க எங்கன எழுத்துக்கள் பிறக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இப் இம் ஆகிய இரு மெய்களும் மேல் இதழும் கீழ் இதழும் பொருந்துவதால் பிறக்கின்றன. அதாவது இந்த இப் இம் ஆகிய ரெண்டு மெய்யெழுத்துக்களும் ரெண்டு உதடு இணையும் போது பொருந்துவதால் பிறக்குது. ஈ இது நாக்கின் அடிப்பகுதி மேல்வாயின் அடிப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கிறது. ஈ என்பது நாக்கினோட அடிப்பகுதியும் மேல்வாயின் அடிப்பகுதியை பொருத்துவதால் பிறக்குது. ஈ சொல்லி பாருங்க எப்படி பொருந்ததுன்னு பாருங்க. இர் இள் ஆகிய இருமைகளும் மேல்வாயை நாக்கின் நுனி வருடுவதால் பிறக்கின்றன. இர் இல் ஆகிய ரெண்டு எழுத்துக்களும் ரெண்டு மெய்களும் மேல்வாயை மேல் உதட நாக்கி நுனி வருடுவதால் தேய்ப்பதால் பிறக்குது. இந்த இல் எப்படி சொல்லணும் அப்படின்னா நாக்க உள்ள மடக்கி சொல்லணும். இல் இது மேல்வாய்ப்பள்ளியின் அடியை நாக்கின் ஓரங்கள் தடித்து நெருங்குவதால் பிறக்கிறது. இந்த இல் எப்படி சொல்லணும் அப்படின்னா பல்லோட மேல நாக்க வச்சு சொல்லணும். எல்லாம் சொல்லி பாருங்க. இல் இந்த இல்லானது நாக்கின் ஓரங்கள் தடித்து நெருங்குவதால் பிறக்குது. இல் பகுதியானது நாக்கின் ஓரங்கள் தடித்து தடவுவதால் பிறக்குது. இந்த இல்லை எப்படி சொல்லணும் அப்படின்னா நாக்கோட மேல் பகுதி இருக்க அன்ன பகுதியில் நடுப்பகுதியில் வச்சு சொல்லணும். இவ் இது மேல்வாய்ப்பல்லை கீழ் உதடு பொருந்துவதால் பிறக்கிறது. இந்த இவ் பகுதியானது மேல்வாய்ப்பல்லை கீழ் உதடு பொருத்துவதால் பிறக்குது. இர் இன் ஆகிய இருமைகளும் மேல்வாயை நாக்கி நுனி மிகவும் பொருந்துவதால் பிறக்கின்றன. இந்த இர் இன் ரெண்டு மெய்யெழுத்துக்களையும் மேல்வாயை நாக்கி நுனி மிகவும் பொருந்துவதால் பிறக்குது. அடுத்தது கீழே பாருங்க சார்பு எழுத்துக்கள் எல்லாரும் படிப்போமா. ஆயுத எழுத்து வாயை திறந்து ஒழிக்கும் முயற்சியால் பிறக்கிறது. பிற சார்பெழுத்துக்கள் யாவும் தத்தம் முதலெழுத்துக்கள் தோன்றும் இடங்களிலேயே அவை பிறப்பதற்கு உரிய முயற்சிகளை கொண்டு தாமும் பிறக்கின்றன. அதாவது ஆயுத எழுத்து அப்படின்னா அந்த மூணு புள்ளிய வாயை திறந்தாதான் அது பிறக்குது. அப்புறம் பிற சார்பெழுத்துக்கள் எங்கே முதலெழுத்து தொடங்குதோ அந்த இடத்துலேயே அவை பிறப்பதற்கு உரிய முயற்சிகளை கொண்டு தாமும் பிறக்குது, அதுவா பிறக்குது. என்ன மாணவர்களே, இந்த பாடத்திலிருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? எழுத்துக்களின் பிறப்பு. அந்த எழுத்துக்களின் பிறப்பை ரெண்டு வகையாக பிரிக்கிறோம். அது இடப்பிறப்பு, முயற்சி பிறப்பு. உயிரெழுத்துக்கள் பிறக்கும் இடம், மெய்யெழுத்துக்கள் பிறக்கும் இடம், சார்பெழுத்துக்கள் உருவாகும் இடம், இதெல்லாம் படித்தோமா? அடுத்தது பாருங்கள் பக்கம் 19 கற்பவை கற்றப்பின் அப்படின்னு இருக்கா. ஆயுதம் இச்சொல்லில் உள்ள ஒவ்வொரு எழுத்தின் வகையையும் அது பிறக்கும் இடத்தையும் பட்டியலிடுக.
அந்த கட்டத்துல பாருங்க எழுத்துக்கள் வகை பிறக்கமிடம் வகைனா இது என்ன எழுத்துக்கள் உயிரெழுத்துக்களா மெய்யெழுத்துக்களான்னு பார்க்கணும் பிறக்கமிடம் ஒவ்வொரு எழுத்தையும் சொல்லி பார்த்து அது எங்கேருந்து பிறக்குதோ அதை எடுத்து அந்த கட்டத்துல நிரப்பணும் அடுத்தது அதுக்கு கீழே பாருங்க சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக எல்லாரும் வாசிப்போமா வரிசை எண் ஒன்று இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் விடை ஆ உ வரிசை எண் இரண்டு ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் விடை இ தலை வரிசை எண் மூன்று வல்லின எழுத்துக்கள் பிறக்கும் இடம் விடை ஆ மார்பு வரிசை எண் நான்கு நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் கிடைக்கும் எழுத்துக்கள் டாஸ் விடை இ இட் இன் வரிசை எண் ஐந்து கீழ் இதழும் மேல்வாய்ப்பள்ளும் இணைவதால் பிறக்கும் எழுத்து டாஸ் விடை இவ் எல்லாரும் குடிச்சிட்டிங்களா அடுத்தது பொறுத்துக எல்லாரும் குறிப்போமா முதல்ல உள்ளதை பாருங்க இக் இங் விடை சொல்லட்டா நாவின் முதல் அன்னத்தின் அடி வரிசன் இரண்டு இச் இஞ்ச் விடை நாவின் இடை அன்னத்தின் இடை அடுத்தது வரிசையின் மூன்று இட் இன் விடை நாவின் நுனி அன்னத்தின் நுனி அடுத்தது கடைசி இத் இன் விடை நாவின் நுனி மேல்வாய்ப்பள்ளின் அடி எல்லாரும் குறிச்சிங்களா அடுத்தது சிறுவினாக்கள் எல்லாரும் படிச்சிருக்கணும் அடுத்தது பக்கம் இருபது எடுங்க உயிரெழுத்துக்கள் வரிசையில் எல்லாரும் வரிசையாக அதை வரிசைப்படுத்தணும் வரிசைப்படுத்துவோமா அழகு உணர்ச்சி ஆரம் நீ இரண்டல்ல ஈசன் அடுத்து வர உயிரெழுத்துக்கள் வரிசையில் உள்ள எழுத்துக்களை நீங்கள் தான் எழுதி நிரப்பணும் அதுக்கு கீழே பாருங்கள் மரபு தொடர்கள் எல்லாரும் எடுத்து படிப்போமா தமிழ் மொழிக்கென சில சொல் மரபுகள் உள்ளன அவை பழங்காலம் முதலே பின்பற்றப்படுகின்றன தமிழ் மொழிக்கான சில மரபு சொல்கள் இருக்குது அதை ஆரம்ப காலத்திலிருந்து பின்பற்றி வர்றாங்க அதை பற்றி நம்ம இப்போ படிக்க போகிறோம் பறவைகளின் ஒளி மரபு பறவைகளை எப்படி ஒளி எழுப்பது அதை பற்றி நம்ம இப்போ சொல்ல போகிறோம் ஆந்தை அலறும் காகம் கரையும் சேவல் கூவும் குயில் கூவும் கோழி கொக்கரிக்கும் புறா குணுகும் மயில் அகவும் கிளி பேசும் கூகை குளரும் தொகை மரபு மொத்தமாக உள்ளதை எப்படி சொல்லுவாங்க மரபு சொற்கள் அதை பற்றி நம்ம இப்போ படிக்க போகிறோம் மக்கள் கூட்டம் ஆ நிறை ஆட்டு மந்தை வினை மரபு நம்ம என்னென்ன செயல்கள் செய்கிறோமோ அதை எப்படி மரபில் மரபு சொற்களில் சொல்கிறோம் அதை பற்றி நம்ம இப்போ படிக்க போகிறோம் சோறு சாப்பிட்டோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் மரபு சொற்களில் சோறு உன் அப்படின்னு சொல்லணும் முறுக்கு தின் அடுத்தது சுவர் எழுப்பு தண்ணீர் குடி பால் பருகு கூடை முடை பூ கொய் இலை பறி பானை வனை இப்படி தான் நம்ம செய்கிற செயல்கள்னா வினை அப்படின்னு சொல்லுவோம் அந்த வினையில் இப்படி தான் மரபு சொற்கள்லாம் இருக்குது கீழே பாருங்க சரியான மரபு சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக எல்லாரும் குறிப்பமா வரிசை எண் ஒன்று கோழி டாஸ் கொக்கரிக்கும் வரிசை எண் இரண்டு பால் பருகு வரிசை எண் மூன்று சோறு உன் வரிசை எண் நான்கு பூ கொய் வரிசை எண் ஐந்து ஆ நிறை இதுதான் சரியான மரபு சொல் மரபு பிள்ளைய நீக்கி எழுதுவோமா எல்லாரும் வாசிப்போம் அதை சேவல் கொக்கரிக்கும் அப்படின்ட்டுருக்கு கொக்கரிக்கும் வராது சேவல் கூவும் சத்தம் கேட்டு கயல் கண் விழித்தாள் பூ பறிக்க அப்படின்ட்டுருக்கு அப்படி எழுதக்கூடாது பூ கொய்க்க நேரமாகி விட்டதை அறிந்து தோட்டத்திற்கு சென்றாள் அங்கு மரத்தில் குயில் கரைந்து அப்படின்ட்டு குயில் கரைந்து வருமா குயில் கூவி கொண்டிருந்தது அப்படின்னு எழுதணும் பூவை பறித்ததுடன் அப்படின் இருக்குது அப்படி எழுதக்கூடாது பூவை கொய்த்தவுடன் தோரணம் கட்ட மாவிலையையும் கொய்து கொண்டு வீடு திரும்பினாள் அம்மா அந்த பாலை குடித்து விட்டுருக்கு பாலை என்ன பண்ணுவோம்
பால் பருகிவிட்டு அப்படின்னு எழுதணும். பாலை பருகிவிட்டு பள்ளிக்கு புறப்பட்டாள். அடுத்தது பாருங்க, பொருத்தமான பன்மை விகுதியை சேர்த்து எழுதுக. மேலே ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு முதல்ல கல்னு கொடுத்துருக்காங்க, அதை மட்டும் வாசிப்போமா? கிழமைகள், கைகள், வாழ்த்துகள், கடல்கள். அடுத்தது பாருங்க, ஈக்கள் கொடுத்துருக்காங்களா, அந்த வரிசையில் வாசிப்போமா? பூக்கள், ஈக்கள், பசுக்கள், பாக்கள். அடுத்தது பாருங்க, இங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அந்த வரிசைகளை வாசிப்போமா? மாதங்கள், படங்கள், மரங்கள், பக்கங்கள். அடுத்தது பாருங்க, இற்கள் அந்த வரிசையில் வாசிப்போமா? பற்கள், புற்கள், கற்கள், சொற்கள். பக்கம் 22, ஒரு சொல் ஒரே தொடரில் பல பொருள் தருமாறு எழுதுக. அந்த படி அப்படின்ருக்கா, அதுக்குரிய பல சொற்கள் எப்படி எழுதுது அது வாசிப்போமா? கண்ணன் மாடிப்படியில் அமர்ந்து படித்து கொண்டிருந்தான். திங்கள், சித்திரை திங்களில் முழு திங்கள் தோன்றும் நாள் சிறப்பான நாளாக கருதப்பட்டது. ஆறு, ஆறு பேர் கொண்ட குழு ஆறு குளம் போன்ற நீர்நிலைகளை ஆய்வு செய்தது. சொற்களை ஒழுங்குபடுத்தி முறையான தொடராக்குக. வரிசை எண் 1, வட்டெழுத்து எனப்படும் தமிழ் கோடுகளால் வளைந்த அமைந்த எழுத்து. விடை, வளைந்த கோடுகளால் அமைந்த தமிழ் எழுத்து வட்டெழுத்து எனப்படும். வரிசை எண் 2, உலகம் தமிழ் மொழி வாழட்டும் உள்ளவரையிலும். விடை, தமிழ் மொழி உலகம் உள்ளவரை வாழட்டும். வரிசை எண் 3, வென்றதை பரணி பகைவரை ஆகும் பாடும் இலக்கியம். விடை, பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணி ஆகும். வரிசை எண் 4, கழுத்து பிறக்கும் இடம் உயிரெழுத்து ஆகும். விடை, உயிரெழுத்து பிறக்கும் இடம் கழுத்து. வரிசை எண் 5, ஏகலை கலையை அம்புவிடும் தமிழ் என்றது. விடை, அம்புவிடும் கலையை ஏகலை என்றது தமிழ். அடுத்த வகுப்பில் இயல் 2, ஈடிலா இயற்கை அப்படிங்கிற பாடத்தை படிப்போம். நன்றி.